நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. நம்ம வீட்டை கொளுத்துறதுக்கு ஏகாம்பரம் ஆட்கள் கார்ல வருவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற கெரோசின் கேன் எடுத்து சைக்கிள கட்டு, கேன்ல ஓட்ட போட்டு வீட்டை சுத்தி வா. இப்ப கொளுத்துறா. நினைச்சா இப்ப கூப்பிடுற அம்மாவ நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துருக்கான். இன்னைக்கு வேணா வா போலாம். ஏண்டா நீ நமக்கே தேங்க்ஸ் சொல்ற? இருங்க நான் அம்மா கிட்ட கொடுக்கறேன். டேய் அம்மா சொல்ல, இப்படி ஒரு கேவலமான ரவுடியோட எதுக்குமா நீங்க வாழணும்? எப்போ நம்ம உயிரை நம்மளை விட்டு போயிடுமோ நினைச்சு நினைச்சு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாமா? ஆண்டனி மாதிரி ஒரு மோசமானவன் உயிரோடவே இருக்க கூடாதுமா? சாப்பிடும்போது அவ சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்துருவேன். டேய் யார் ராணி? ஏகாம்பரத்து கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ யாரு அவரை பத்தி பேச? என்ன எவனாவது வெளியில அவரை பத்தி தப்பா பேசினத கேட்டியா? அந்தால் தாமா உங்களை கொல்ல போறான். என்னன்னே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. டேய் எங்க அப்பா கேங்ஸ்டர் ஆகணும்னு ஒரு மூமெண்ட்ல நினைச்சிருப்பான்ல, அந்த மூமெண்ட் மாத்திட்டா எங்க அப்பா கேங்ஸ்டர் ஆக மாட்டான்ல, எங்க அம்மாவையும் கொண்டு இருக்க மாட்டார்ல, நானும் இப்படி அனாதையா இருக்க மாட்டேன்ல. அதுக்கு டேட்டு டைம் இயர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். கராஜுக்கு ஒரு வாரம் லீவ். ஆண்டனி பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கலாம். எங்க அப்பன்டா மூணு கூட பண்ணிருக்கான். கிரணவ மனசுல பிரீத்தியாக நினைப்பா. நீ உன் கராஜுக்கு வந்து எங்க அம்மா உன்கிட்ட பேசின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உங்க அப்பா ரவுடி என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, அதனால தானே அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு கவலை இருக்கு, எங்க அப்பா யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரி வா அங்கிள பத்தி சேர்ந்து தெரிஞ்சுப்போம். ஆண்டனி என்னடா அம்மாவனே எப்படா இருக்க? டே கொலகார பாவி, எங்க அம்மாவை கொன்ன மாதிரி என்னையும் கொண்டு இருக்கலாம் இல்லடா? ஆமா மைசன், அப்ப தப்பிச்சிட்ட. இப்போ கமிங் 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 காப்பாத்துறதுக்காகவே ஸ்ட்ராங்கா ஒருத்தன் எங்க அப்பன் கூடவே இருந்திருக்கான். அவன் தான் எங்க அப்பனை எல்லா கேஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ணிருக்கான். வக்கீல் செல்வம் ஆண்டனியோட எல்லா கேஸ்லயும் அவர் தான் ஆஜராயிருக்கார்.
ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு முக்கியமான ஆளை பத்தி யாருமே என்கிட்ட சொல்ல பாரு. ஜாக்கி அப்பாக்கு அப்புறம் எங்க அப்பனை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த வக்கீல் செல்வம். அவன் தான் செத்துட்டாருதான். அவர் சாவ முதல்ல தடுத்து உயிரோட வர வைக்க போற. ஹலோ சார், நான் யார் என்னன்னு எதுவும் கேட்காதீங்க சார். நான் சொல்றது மட்டும் கவனமா கேளுங்க சார். ஏய் யார் பாணி, வேலை நேரத்துல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? பெரிய ஃபோன் சார். நான் 1995 ல இருந்து ஒரு டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஃபோன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் சார். சார், உங்க வாழ்க்கையில அடுத்த 6 மாசம் நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல போறேன் சார். 1965 பிப்ரவரி 28 அட்வொகேட் ஜெனரலா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆகஸ்ட் 25 ஆண்டனிக்காக நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஜர் ஆவீங்க சார். அவருக்காக நீங்க வாதாடுற 17 கேஸ்லயும் ஜெயிப்பீங்க சார். சரி, 1975 டிசம்பர் 31 அன்னைக்கு ஆண்டனி சாவா சார். ஆண்டனி சாவா? ப்ரோ என்னையா நீ டைம் டிராவலுங்கற ஃபியூச்சருங்கற நீ சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியலையே. இப்ப நான் சொல்றது எதையுமே நீங்க நம்ப மாட்டீங்க சார். ஆனா நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நடக்க நடக்க நீங்க என்ன நம்புவீங்க சார். ஆண்டனி செத்ததுக்கு அப்புறம் என்ன நீங்க முழுசா நம்புவீங்க சார். 1976 ஜனவரி 3ஆம் தேதி ஏகாம்பரம் உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க சார். அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க உயிர் தப்பிச்சிட்டீங்கன்னா இங்க நீங்க ஃபியூச்சருக்கு உயிரோட வந்துடுவீங்க சார். நான் சொல்றதெல்லாம் நடந்துருச்சுன்னா 1995 ஜூன் 18ஆம் தேதி ராயபுரம் மணிகுண்டு பின்னாடி இருக்கிற மார்கராஜ்க்கு 5:30 வாங்க சார். 1995 ஃபியூச்சர் இவன பெரிய ஜோசியனா இருப்பான் போல இருக்க. நீ பாரு ஜோசியக்காரன் சொல்ல மாதிரி சொல்லுங்கிற நடக்கிற காரியமா அது. அவர் உயிரோடு இருந்தா கண்டிப்பா வருவார். நீ போ, மணி ஒண்ணு பின்னாடி நில்லு, அவர் வராரன்னு பாரு. டேய் போடா, ஒரு டைம் மிஷின் வச்சுன்னு நம்மள ஒரு ஊரே ரவுடி குடும்பம் மாத்தானே அந்த ரவுடியோட பையன் தான் சார் நான். ஒரு பையனா பெத்த அப்பனை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. சபாஷ், நடக்க போறது என்னன்னு என்கிட்ட சொல்லி 20 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த என்னை இங்க வர வச்சிட்டார். ஆனா 20 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்ல. ஆண்டனிய தொழில் ரீதியா எதிரியா நினைச்ச ஏகாம்பரம் ஆண்டனியோட ஆட்களை தன்னோட செங்கல் சூழல கொத்தடிமிகளா வச்சு குடும்பப்படுத்திட்டு இருந்தான். ஏகாம்பரம் உங்க அம்மாவை ஊர் மக்கள் முன்னாடி கத்தி முனையில நிக்க வச்சு உங்க அப்பாவை அத்தனை பேர் முன்னாடி சங்கிலியால கட்டி போட்டான். ஏ ஆண்டனி, உன் முன்னாடி யாராவது தப்பு பண்ணிட்டேன்னு வந்தா அவங்கள முட்டி போட சொல்லிதான் விசாரிப்பியாம இப்போ நான் உன்னை விசாரிக்கிறேன். நீ முட்டி போடுற இல்லன்னா உன் பொண்டாட்டிய கொன்னுடுவேன். கேல யாருக்காகவும் எதுக்காகவும் மண்டி போடாத ஆண்டனி உங்க அம்மாவுக்காக முதல் முறையா அன்னைக்கு ஆண்டனி வரல. அன்னைக்கு வந்தது கருப்பண்ண சாமி. உன்னை பெத்தவ உசிரை காப்பாத்த ஏகாம்பரம் முன்னாடி தலை குனிஞ்சி மண்டி போட்டிருந்தாண்டா உங்க அப்ப. அவனோட உங்க அம்மாவை கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். கொல்கத்தாவுக்கும் பம்பாய்க்கும் பொண்ணுங்களை கடத்தி விட்டது மெட்ராஸ்ல அதிகமாயிடுச்சு.
அப்படிப்பட்ட மெட்ராஸ்ல ஆண்டனி இருக்கிற இடம் பொண்ணுங்களுக்கெல்லாம் சேஃப்டிங்கிற நம்பிக்கை பிறந்துச்சு. ஆண்டனி ரவுடி தான், ஆனா ஊருக்கான ரவுடியாய்.